ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தை இழந்ததால் வாலிபர் ஒருவர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் விருதுநகர் அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சூலக்கரை பகுதியைச் சேர்ந்த பேச்சிமுத்து கடந்த 2 நாட்களாக காணவில்லை என சூலக்கரை காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் மாத்தநாயக்கன்பட்டி அருகே தனியார் கிணற்றில் அடையாளம் தெரியாத நபரின் உடல் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போலீசார் இறந்து கிடந்த வாலிபர் காணாமல் போன பேச்சிமுத்து என்பது தெரியவந்தது. உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் பேச்சிமுத்து ஆன்லைனில் ரம்மி விளையாடி 11,000 ரூபாயை இழந்ததால் மன உளைச்சலில் தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனா்.